இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவலில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கறது உண்டு சார், நான் வந்து நகை ஆபரணங்களை போட்டுண்டு பூஜைகள்லாம் அட்டன் பண்ணலாமா? இப்போ பார்த்துட்டேல்லாம் நிறையா பேர் சொல்லுவாள் சார், கோயிலுக்கு தானே போகிறேன், எதுக்கு இவ்வளோ நகை ஆபரணம், அதுமாதிரி வீட்டில் பூஜை தானே பண்ணுற, எதுக்கு இவ்வளோ நகையெல்லாம் போட்டுட்ருக்க அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறது உண்டு. ஆக இந்த மாதிரி பூஜை பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டுனா தாராளமாக பூஜை பண்ணலாம். தாராளமாக நகை ஆபரணங்களை போட்டு அம்பாள் பூஜையெல்லாம் பண்ணும்பொழுது பார்த்துட்டோம்னா நகை ஆபரணங்கள்லாம் போட்டு தாராளமாக பூஜை பண்ணலாம். நீங்கள் கூட ஹோமங்கள்லையும் இல்லை அபிஷேகங்கள்லாம் பார்த்துருந்தோம்னா அந்த ஆபரணத்தை வந்து ஹோமங்களில் போடுறதை நம்ம பார்த்துருப்போம். அதாவது சின்ன சின்ன தங்க காயின்களில் போடுறது இல்லை மாங்கல்யம் போடுறது இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்துட்டோம்னா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது, சந்தன அபிஷேகம் பண்ணும்போது எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கி அல்லது ஆபரணம் வாங்கி சுவாமிக்கு சாத்திட்டு அதை எடுத்து நமக்கு கொடுக்குறதையும் நம்ம கோயில்கள் பிரதோஷ வழிபாடு இந்த மாதிரி விசேஷ வழிபாடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அந்த உலோகங்கள் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷகரமான உலோகம். உலோகத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி ஒரு புஸ்தகத்தில் நான் படித்தது ரொம்ப அழகாக நான் சொல்கிறேன். இந்த உலோகம் வந்து ரொம்ப நாள் தன்னை பக்குவப்படுத்தி பூமியில் சமையா, அதாவது ரொம்ப பொறுமையாக தன்னை காத்து கொள்ளும் பொழுது அது அதனுடைய வெளிப்பாடாக தன்னை தங்கமாக காண்பிக்கிறது, வைரமாக காண்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது கறி வந்து ரொம்ப பக்குவப்பட்டதுன்னா அது வந்து வைரமாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கல் அது தங்கமாக மாறுறது அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தன்னை ரொம்ப பக்குவப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே அது ஒரு பெரிய தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய காரியமாக, அதனால தான் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக வேத மந்திரங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகம மந்திரங்களும் கேட்டு கேட்டு அபிஷேகம் பண்ணி பண்ணி அந்த கோயிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக மாறுறதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. பூஜை பண்ண பண்ண அந்த விக்கிரகத்துக்குண்டான விசேஷங்கள் வெளிப்படையாக தெரிய வருது, அந்த கோயில்களுக்கு கூட்டம் நிறையா வருது. சரி, ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நான் சொன்னது நகை ஆபரணங்களை உடுத்துக்கிட்டு நான் வந்து பூஜை பண்ணலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நகை இல்லை சார், ஆபரணம் இல்லை சார், அது தப்பா என்ன? இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துருக்கேன், நகை ஆபரணம் இல்லையே, நான் என்ன பண்ணுறேன்? ஆனால் மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்க ஒரு புஸ்தகத்தில் சொன்னது, அதாவது நீங்கள் அப்படி நகை ஆபரணங்கள் இல்லைன்னா மனசார அதை நினச்சிண்டு பண்ணிக்கணுமா? நான் நகை ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கேன், பகவானுடைய அனுகிரகத்தில் நகை ஆபரணங்கள்லாம் எனக்கு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற சிந்தனையை பண்ணிட்டு அபிஷேக ஆராதனை நீங்கள் என்னென்ன நினைக்கிறாலோ மனசுக்கும் அந்த தெய்வத்துக்கும் நிறைய சம்பந்தம் ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் பின்காலத்தில் அப்படியே நடக்கும்னு சொல்லுவாள். அதேமாதிரி நான் நிறைய பெண்கள்கிட்ட பார்த்துருக்கேன், நகம் வளர்த்துருப்பா, நிறைய நகங்கள் வளர்த்துண்டு அது அபிஷேகங்கள்லாம் பண்ணுவாள் இல்லையா, அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புஷ்பத்தை கூட அந்த நகத்தில் தொடுறது, நகத்தில் வச்சு பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா அந்த நகங்கள் பெண்கள் பார்த்துட்டேன்னா அந்த பூஜை பண்ணும்போது நகங்கள் வளர்த்துக்கிறத நான் பார்த்துருப்பேன். கிரகப்பிரவேசத்தை நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய கோயில்களில் அந்த கையில் நகங்கள், நம்ம அலங்காரத்துக்காக நகங்கள் இருக்கும், ஆனால் அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதனால் கைகளில் வச்சுட்டு அதுவும் மனசார வேண்டி பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் நம்ம ஒரு சில காரியங்கள் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குங்கிறத வரக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தத்தை நம்ம பார்க்க போகிறோம்.